வணக்கம் மாணவர்களே பத்தாம் வகுப்பு இயல் மூன்று முதல் பருவம் கவிதை பேழை மலைப்படுகாம் திணைச்சோற்று விருந்தினை பற்றி அறிவோம் பாருங்கள் பத்தாம் வகுப்பு இயல் மூன்று பண்பாடு கவிதை பேழை மலைப்படுகாம் பண்டை தமிழர்கள் பண்பில் மட்டுமன்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர் அன்று கூத்தர் பாணர் விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலை திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர் அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்தும் போற்றினர் அவ்வகையான விருந்தோம்பிய தன்மையை காட்சியளிக்கிறது தினைச்சொற்று விருந்து பாடலுக்கு செல்வதற்கு முன் நூல்வெளியினை பார்ப்போமா பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று கடாம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட இது கூத்தாற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருகுன்றூர் பெரும் கௌசிகனார் பாடியது இந்த மலைப்படுகடாம் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வல்லலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வல்லலிடம் சென்று வலம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை என்பதாகும் புலவர்களின் தொழில் என்னவென்றால் அவர்கள் ஒரு அரசனையோ வல்லலையோ பெருமையாக பாடி அவர்களிடம் பரிசில் பெற்று வருவதே ஆகும் பரிசில் பெற்று வரும் ஒரு புலவன் மற்றொரு புலவனுக்கு நான் இந்த வள்ளலிடம் சென்றேன் இந்த பெருமைகளையெல்லாம் பெற்றேன் நீயும் சென்று வலம் பெற்று வாழ்வாயாக என்று வழிபடுத்துதலே ஆற்றுப்படை என்பதாகும் நம் பாடலின் பாட்டுடை தலைவன் நன்னன் நன்னனை பாடி புகழ்ந்து பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதலே இந்த பாடலின் தொகுப்பாகும் வாரங்கள் மாணவர்களே பாடலுக்குள் செல்லலாம் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று ஏறி ஒள்ளினர் மலைந்து சேர்ந்த செயலை செப்பம்போகி அலங்குகளை நறலும் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வலம்படு நோந்தால் மான விரல் வேல் வைரியம் எனினே நும்மில் போல நில்லாது புக்கு கிழவிற்போல கேளாது கேழியி செட்புலம்பு அகல இனிய கூறி குறை பொழிந்தனை கண் வேவையோடு குருவூக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் ஒவ்வொரு பத்தியாக அதன் பொருளினை அறிவோமா மாணவர்களே முதலாவதாக அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று ஏறி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி அன்று அவன் என்றால் பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் அசை என்றால் இலைப்பாரி செல்லுங்கள் அல் சேர்ந்து அல்கி அல் சேர்ந்து அல் சேர்ந்து என்பது அல் என்றால் இரவு இரவில் எங்களுடன் சேர்ந்து தங்குங்கள் கன்று எரி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து கன்று என்றால் நெருப்பு எரி என்றால் எரிகின்ற எரிகின்ற நெருப்பு மாதிரி உள்ள ஒள்ளினர் ஒள்ளினர் என்றால் பூங்கொத்து பூங்கொத்தினை கடும்பொடு தன்னுடைய சுற்றத்தாருடன் மலைந்து என்றால் அணிந்து கொள்ளுங்கள் எரிகின்ற மாதிரியாக உள்ள பூங்கொத்தினை உங்கள் சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள் சேந்த செயலை செப்பம் போகி சேந்த செயலை என்றால் இங்கு அசோக மரம் கொண்ட வழிகளை உடைய அசோகமரம் நிறைந்த வழிகளை நோக்கிச் செல்லுங்கள் என்று புலவர் கூறுகிறார் அலங்கு கழை நறலும் சிலம்பும் அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோணாச்செருவின் வளம்படு நோந்தால் மானவிரல் வேல் வைரியம் எனினே அலங்கு கழை நரலும் ஆரிப்படுக அலருங்கு அப்படின்னா காற்றின் ஓசை என்றால் மூங்கில் அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் ஆரிப்படுக ஆறிப்படுகை என்றால் கடும் வழி கடும் வழியாக செல்லுங்கள் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி சிலம்பு என்றால் இங்கு மலையை குறிக்கிறது மலையை அடைந்த பின் பாக்கம் எய்தி மலைக்கப்புறம் ஊர் பாக்கம் என்றால் அந்த சிற்றூர் வரும் எய்தி அந்த சிற்றூரை அடையுங்கள் நோனாச்செருவின் வளம்படு நோண்டால் பகைவரை பெறாமல் புரியும் வலிய முயற்சியும் மானமும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் மான விரல்வே வைரியம் எனினே அதற்கு என்ன அர்த்தம் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர் நாங்களே என்று கூறுங்கள் என்கிறார் புலவர் நும்மில் போல நில்லாது புக்கு நும்மில் உங்கள் வீடுகள் போல நீங்கள் வெளியே நிற்காமல் உள்ளே செல்லுங்கள் கிழவிற் போல கேளாது கெழி கிழவிர்னா இங்கே உறவினர் போல அவங்க பேசுவாங்க உரிமையுடன் பேசுவாங்க உங்ககிட்ட பழகுவாங்க சேட்புலம்பு அகல இனிய கூறி நீங்கள் வந்த துன்பங்களை தன் துன்பங்களாக ஏற்று உங்களுக்கு இனியமான சொற்களை பேசுவார்கள் பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு நல்ல அழகான நெய்யில் சமைத்த மாமிசத்தையும் பொரியலையும் கொடுத்து குருவுக்கண் ஈரடி பொங்கல் பெறுவீர்கள் ஈரடினா தினை சோற்று பொங்கலையும் பெறுவீர்கள் அப்படின்னு வள்ளல் வள்ளலுடைய பெருமையைப் பற்றி யார் யார்கிட்ட சொல்றாங்க ஒரு கூத்தர் இன்னொரு கூத்தரிடம் கூறுகிறார்கள் பாடலின் பொருளை மறுமுறை பார்ப்போமா மாணவர்களே வாருங்கள் தன்னை நாடி புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புதுவருவாயை உடைய சிறிய ஊர்களின் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல் பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பைப் போல ஒளிரும் பூங்கத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்கள் உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அசையும் மூங்கில்கள் எழுப்பும் கடினமான பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் அங்கு உள்ளவர்களிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள் உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர் நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர் அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தையும் பொரியலையும் தினைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் என்னமானவர்களே மலைப்படுகாம் தினைச்சோற்று விருந்தினை பார்த்தீர்களா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்